தமிழகத்திலிருந்து வெளிநாடுகளுக்கு கடத்திச் செல்லப்பட்ட சிலைகளை மீட்பதற்கான நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்படும் என்று சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு டிஜிபி ஜெயந்த் முரளி தெரிவித்திருக்கிறார். தமிழக காவல்துறையினரை சிறுநீரக நோயில் இருந்து பாதுகாக்கும் வகையில் டேங்கர் அறக்கட்டளையுடன் இணைந்து நிதி திரட்டுவதற்கான விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி நடைபெற்றது. சென்னையில் போட்டியை தொடங்கி வைத்து செய்தியாளர்களை சந்தித்த டிஜிபி ஜெயந்த் முரளி, கடந்த 3 மாதங்களில் மட்டும் வெளிநாடுகளுக்கு கடத்தப்பட்ட 60 சிலைகளை கண்டறிந்திருப்பதாகவும் அவற்றில் 10 சிலைகள் மீட்கப்பட்டிருப்பதாகவும் கூறினார். எஞ்சிய சிலைகளை மீட்பதற்கான நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார்.